எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்னைக்கு நம்ம ருசியோரிசி சேனல்ல பார்க்க போறது மார்கழி அமாவாசை. புண்ணியம் நிறைந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை ஒட்டி வரக்கூடிய சோடசக்கலை நேரம் எப்போ. இப்படி இந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம எது வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நீண்ட நாட்களாக ஆசைப்படுறோமோ அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புதமான நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை இங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். அதனால் புரியாதவங்களுக்கு நான் சுருக்கமாக சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. பொதுவாக அனைவருக்குமே நினைத்த காரியம் ஈடேறணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அதற்குண்டான பூஜைகள் வழிபாடுகள் இது அனைத்துமே செய்துக்கிட்டே தான் இருப்போம். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிக்கு சரியான பலன் இருக்காது. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பூஜைகளா இருக்கட்டும் வழிபாடுகளா இருக்கட்டும் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யும் பொழுது அதுக்கு தனி பலன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் வரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம். பொதுவாக இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமாவாசை முடியக்கூடிய நேரத்திலையும் பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்திலையும் வரும். அப்படி அந்த நேரத்தில் நம்ம இறைவனை மனதார வேண்டி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம எந்த கோரிக்கையை முன்வைத்து வழிபாடு மேற்கொள்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த சோடசக்கலை நேரத்துக்குண்டான முக்கியத்துவம் என்ன, எதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்களுடைய அம்சமானவர்கள் தான் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அப்படி இந்த திருமூர்த்தியானவர் நமக்கு இந்த சோடசக்கலை நேரத்தில் மட்டும்தான் தன்னுடைய அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு சில நொடிப்பொழுதுகள் மட்டும்தான் நமக்கு இந்த அருளானது கிடைக்கும். குறைந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நொடிகளுக்குள்ள மட்டும்தான் அருள் பிறப்பதாக சொல்லப்படுது. மும்மூர்த்திகளும் சேரக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் சரியாக கணக்கிட முடியாது அப்படிங்கிற காரணத்தால் சோடசக்கலை நேரத்தை நமக்கு 2 மணி நேரம் வரைக்குமே சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி 2 மணி நேரம் நம்ம வீடுகளில் தியானம் மேற்கொள்ளும் பொழுதோ இல்லை சோடசக்கலை மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதோ கண்டிப்பாக நமக்கு அருளை வழங்கக்கூடிய திருமூர்த்தி அந்த 5 நொடிப்பொழுதுமே நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய தியானத்தின் பலனா நம்ம எந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்கிறோமோ அந்த காரியம் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், இந்த அற்புதமான புண்ணியம் நிறைந்த மார்கழி அமாவாசை ஒட்டி வரக்கூடிய சோடசக்கலை நேரம் எப்போ அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா தகவல்களையுமே ஒன்றொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சோடசக்கலை நேரத்தில் நம்ம வீடுகள்லையும் தியானம் மேற்கொள்ளலாம் இல்லை கோவில்களில் அமர்ந்தும் தியானம் மேற்கொள்ளலாம். எந்த இடம் உங்களுக்கு வசதிப்படும் சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தியானம் மேற்கொள்ளுங்க. தியானம் மேற்கொள்ளக்கூடிய இடம் ரொம்பவுமே அமைதியாக இருக்கும். நம்ம தியானம் செய்யும் பொழுது பொதுவாக தரையில் அமர்ந்து செய்வது அப்படிங்கிறது எப்பயுமே செய்யக்கூடாது. அதுவும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானம் மேற்கொள்ளும் பொழுது தரையில் அமராமல் ஒரு விரிப்பை விரிச்சுட்டு அதுக்கப்புறமா அது மேலே அமர்ந்து நம்ம தியானம் செய்வது அப்படிங்கிறது செய்யணும். அதே மாதிரி இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானத்தை மேற்கொள்வதற்கு முன்னாடி வயிறு புடைக்க உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. பல வகைகள் ஏதாவது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தியானம் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை உணவு எதுவுமே சாப்பிடாமல் நம்ம தியானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது கூட செய்துக்கலாம். எது உங்களால் முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம எக்காரணம் கொண்டும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானம் மேற்கொள்ளும் பொழுது அந்த நாள் முழுவதுமே நம்ம அசைவம் சாப்பிடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். எதனால நான் இவ்வளோ குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி தியானங்கள் மேற்கொள்ளும் பொழுது பட்டினி இருந்து தியானம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய கிரக கதிர்வீச்சுகளானது நம்மை அதிகப்படியாக பாதிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதே நம்ம வயிறு புடைக்க உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தியானம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சானது உடல்ல ஒரு சில உபாதைகளை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசை வந்து ரொம்பவும் இறுக்கமா வச்சுக்காம எத்தனை கவலைகள் இருந்தாலுமே அந்த கவலைகள் அனைத்தையுமே தள்ளி வச்சுட்டு நம்ம எந்த காரியம் கை கூடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு சிந்தனை முழுவதுமே ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு இந்த ஜபத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னா கட்டாயமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதே மாதிரி தியானம் செய்யும் பொழுது கூண் போட்டு உட்கார்ந்து செய்வது
அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் முதுகு தண்டை நேராக நிமித்தி வச்சுக்கிட்டு சிந்தனை முழுவதையுமே ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு எந்த திசையை பார்த்த மாதிரி நம்ம இந்த ஜபத்தை செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகமானது வரும். பொதுவாக வடகிழக்கு திசையை பார்த்த மாதிரி நம்ம உட்கார்ந்து இந்த குறிப்பிட்ட சோடசக்கலை நேரத்தில் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அதீத ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அதில் 10 பேர் 15 பேர் ஓடுவாங்க, ஆனால் ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றியாளருடைய சிந்தனை முழுவதுமே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே இருந்ததன் காரணமாக தான் அவரால் வெற்றி அடைய முடிஞ்சது. கூடவே அவர் மேற்கொண்ட முயற்சியும் அவருக்கு தோல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த விதத்தில் தான் இந்த சோடசக்கலை நேரத்தில் அனைவருமே தியானம் மேற்கொண்டாலுமே எந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சிந்தனை முழுவதுமே வெற்றியை அடையணும், வேண்டிய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி முன்வைத்து தியானத்தை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரமானது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சோடசக்கலை நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எந்த மாதிரி நம்ம தியானம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானம் மேற்கொள்ளும் பொழுது சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓம் ரீங் சிவசிவ அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்ம தியானம் செய்யும் பொழுது சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒரு சிலருக்கு தியானம் செய்யும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயமானது ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். சுலபமாக இல்லாதவர்கள் இல்லை முதல் முறை நீங்கள் இந்த தியானத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை ஜெபிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நமக்கு இந்த சோடசக்கலை நேரமானது இந்த அற்புதமான மார்கழி அமாவாசை நாளானது வெள்ளிக்கிழமையோடு வருது அப்படிங்கிறதால இந்த சுக்கரவார சோடசக்கலை நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதியம் 2:45 தொடங்கி 4:45 வரைக்கும் நீடித்திருக்கு. நிறைய பேருக்கு அமாவாசை தேதி நமக்கு சீக்கிரமாகவே நிறைவடையுது அப்படிங்கிறதால இந்த வெள்ளிக்கிழமை நாளனைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அனைத்துமே செய்வதால் பலன் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. நமக்கு அமாவாசை காலை நேரத்தில் பிறக்குது அப்படிங்கிற காரணத்தால் அந்த நாள் முழுவதையுமே அமாவாசையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதாலையும் நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும் அப்படிங்கிற காரணத்தாலையும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கறது செய்துக்கோங்க. 2 மணி நேரமே நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே எந்த காரியம் கை கூடணும் சொல்லி நினைக்கிறோமோ, பணம் பெருகணும்னு சொன்னாலும் சரி, இல்ல வீட்டுல தங்க நகைகள் அதிகப்படியா சேரணும்னு சொன்னாலும் சரி, இல்ல வீட்டுல என்னன்னைக்குமே சந்தோஷம் நிம்மதி, வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே நோய் நொடி இல்லாத வாழ்வு, இப்படி எந்த கோரிக்கையை முன்வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையினுடைய நினைவாவே இருந்து இந்த 2 மணி நேரமுமே தியானம் மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. 2 மணி நேரமுமே நம்மளுடைய சிந்தனை சிதறாம நம்ம எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த கோரிக்கையினுடைய நினைவா இருந்து இறைவனை ஒருநிலைப்படுத்தி நம்ம தியானம் மேற்கொள்வது அப்படிங்கறது செய்யணும். நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி திருமூர்த்தியினுடைய அருளானது ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி அந்த எந்த ஒரு நொடியுமே தவறவிடாம நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த ஆசையோடு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு கட்டாயமான பலன்களை பெற்றுத்தரும். அதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மார்கழி அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரம் எப்போ, இந்த சோடசக்கலை நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து புண்ணியம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் தியானம் மேற்கொண்டு அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நானும் மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.